ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு, கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு, துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்தீங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6 துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15 கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார், அவர் இந்த மாதம் 16 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25 சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார், சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2021 புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 4 இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா மறுபடியும் கன்னி ராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு. இப்படி இப்போ புதன் முதல்ல நான் சொல்லியிருக்கேன், 2 பயிற்சி ஆகிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளும் ஒரு சில கெடுபலங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி வேறு இருக்குது, இருந்தால் கூட குரு உங்களுடைய 2 பார்க்குறதுனால ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, அதற்கு தந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ராகு உங்களுக்கு ராசிக்கு 12 இருக்கார், அங்கே குருவும் பார்வையிடுறதுனால சுப காரியங்கள் சுப செலவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதம் ஃபைனான்ஸில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. வருமானங்கள் உண்டு, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஆன்லைனில் படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது கரஸில் படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இருக்குது. புதிய ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்டு தூங்கி எந்திரிப்பதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லைன்னா கூட இந்த மாதம் அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான ஒரு நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏஜென்சி ப்ரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது கம்யூனிகேட் பண்ணுறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 4 சூரியன் செவ்வாய் இருக்கார், அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. சொந்தமாக இடம் வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்
அல்லது அது சம்மந்தப்பட்ட அட்வான்ஸ் போடுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. புரட்டாசியில் சுப காரியங்கள் செய்யலைன்னா கூட உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்குது. காதல் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு தான் இந்த மாதம் சொல்லணும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே சிறப்புன்னு தான் சொல்லணும். ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு கிட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் குழந்தையால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள், ஏன்னா குரு எட்டில் இருக்கிறதுனால இருந்துக்கிட்டே இருக்குது. அவர்களால் நன்மை அவர்களால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது பகவான், 6ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ உங்களுடைய வேலை வருமானம் முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. கவர்மெண்ட் இங்கே ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் போத் ஆர் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கடன் வருவதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லணும். காம்படிஷன் எக்ஸாம்லேயே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவணம். லிட்டிகேஷன் இருந்தால் லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்குது, அதனால் ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் கவனம். லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இருந்துகிட்ருக்கு. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் செக்யூரிட்டி அண்ட் சோரிட்டி போடாதீங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை லாக் ஆகியிருக்கிறவங்களுக்கு பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கனாலும் உங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு சொல்லணும். அதனால் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லாக் ஆகின பணம் வருவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்கார். கரியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்ருக்கு. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தால் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. வெளிநாட்டு செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு. வழக்கம் போல் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி இருந்தால் கூட சனியால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். அப்படி இருந்தாலே வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் வேலையில் முன்னேற்றம் வேலையில் ப்ரொமோஷன் இது அத்தனையுமே கொடுப்பார். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே சனி பகவான் அவர் மறுக்கிறது இல்லை. அதனால் அவங்க ரெண்டு பேரும் சனியும் குருவும் சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால
வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது, நிறையா ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஜுவல்ஸ் வருவதற்கான வாய்ப்பு, அதை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த புரட்டாசி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கிறனால உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் முதலே சொல்லியிருக்கேன். அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தேவையற்ற விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 12 இடத்துல ராகு பகவான் இருக்கார், எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வட்டியோடு சேர்ந்த முதல் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க. இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ அனுகூலம் கூட்டுங்க. உங்களுடைய டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஏதாவது ஒரு காரணத்திற்காக வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்க வேண்டிய காலம் அல்லது செப்பரேட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் லோன்லியாக இருக்காதீங்க. யாரோடையாவது ஜாயிண்டாக குடும்பத்தோடு இருங்க, அல்லது நண்பர்களோடு இருங்க, அல்லது உறவினர்களோடு இருங்க. இது மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக 8 சனி 8 குரு உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடை கூட்டுங்க. உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்கள் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.